ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜ்ஜிமா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தைக்கிறப்போ நூல் வந்து இழுத்து துணி வந்து சுருங்கும். அது ஏன், அது எப்படி சரி பண்ணலாம், அதை எப்படி நம்ம தடுக்கலான்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்ப்போம். இதுக்கு முன்னாடி மிஷின்ஸோட ப்ராப்ளம் என்னென்ன ப்ராப்ளம் வந்து அதை எப்படி எப்படி சரி பண்ணணுன்ற வீடியோலாம் நான் நிறையா போட்டிருக்கேன். நான் ஐகான்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ காட்டிட்டு அதை எப்படி இருக்குன்றத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன், எடுத்து உங்களுக்கு தச்சு காட்டுறேன். தெரியுதா? ஆனால் இதை நம்ம இழுத்து விடுறப்போ சரியாயிரும். நம்ம அதை இழுத்து கரெக்டாக வச்சு தச்சோனாலும் சரியாயிரும். பட் இது எதனால் அப்படின்னா, மெயின் ரீசன் ஊசி தான். ஊசியில் அந்த ஷார்ப்னஸ் போயிடுச்சு, இல்லை ஊசியோட எண்டில் வந்து அந்த பிஸ் ஏதோ அந்த ஒரு மாதிரி துணி இழுக்கிற மாதிரி அந்த இது வந்துருச்சு. அதை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம இப்போ அந்த இதை நம்ம தொட்டு பார்க்குறப்போ அந்த எட்ஜில் வந்து ஒரு மாதிரி சொர சொரணும், ஒரு மாதிரி நம்ம கையிலே குத்துற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு. இன்னொரு ரீசன் என்னென்னா, கிளாத்தோட குவாலிட்டி வந்து நல்லா இல்லை அப்படின்றதான் அர்த்தம். கிளாத்தோட குவாலிட்டி வந்து நல்லா இல்லை, அதை நம்ம செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நம்ம கிளாத்தையும் செக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம நீடியில் மாற்றிடணும். நீடிலோட சைஸ் வந்து கரெக்டாக வச்சு இதையும் வச்சு நம்ம கரெக்டாக நீடியில் வந்து மாற்றணும். ரெண்டாவது வந்து, கிளாத் வந்து இப்படி சுருங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கிளாத்தோட குவாலிட்டியும் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போது என்ன காரணத்தினால இந்த கிளாத் வந்து சுருங்குது அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு, ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ஊசியை மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்ம வந்து தச்சு காட்டுறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இதை நம்ம வந்து எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்றத பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த மிஷினில் இப்போ நான் வந்து டபுள் ஃபோல்டு இப்போ பண்ணுறோன்னா, ஓகே, இதையும் நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி இதையும் நம்ம பண்ணி எப்போனா இந்த கிளாத்தோட வித் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணணும். அதை வந்து நம்ம வேக இப்போ நம்ம ஃபோல்டிங் ஜாஸ்தியாக வச்சு அதை வேகமாக தைச்சோம் அப்படின்னா, ஊசியை வந்து உள்ளே இறங்கி ஏறுறது கஷ்டப்பட்டு அந்த எட்ஜில் வந்து ஒரு பெண்ட் ஆகிறது, அப்புறம் வந்து அந்த ஷார்ப்னஸில் ஒரு ஃபால்ட் ஆகிறது, அப்புறம் முன்னாடி வந்து சொரசொரப்பு ஆகிறது, இந்த மாதிரிலாம் நிறையா விஷயம் நடக்கும். ஃபோல்டிங்கை வந்து மெதுவாக தைங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை பார்த்து ஸ்லோவாக ரொம்ப உள்ளே இறங்கி ஏறுறது, ஸ்டோன் ரீசன்ஸு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் ஸ்டோனு, பனியன் கிளாத்து, ஜீன்ஸு, அப்புறம் ஃபோல்டிங் ஜாஸ்தியாக வச்சு தைக்கிறது, இந்த மாதிரி நிறையா விஷயத்தினால மட்டும்தான் இந்த ஊசியோட ஷார்ப்னஸ்க்கும் முன்னாடி இருக்க எட்ஜுக்கும் வந்து ரொம்ப இதாகும், பாதிப்பாகும். ஸோ வந்து இதெல்லாம் நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா ஊசி வந்து சேஃபாக இருக்கும். இன்னொன்று, ஒரு ஊசியோட லைஃபே வந்து 8 நாள் தான். ஒரு நாள் தான் நம்ம அதுக்குன்னு ஒரு நாள்லேயே வந்து ஊசியை மாற்றிட்டுலாம் இருக்க மாட்டோம். நம்ம மோஸ்ட்லி ஊசியை வந்து அப்பப்போ செக் பண்ணி மாற்றிக்கணும். இப்போ நான் ஊசியை வந்து எப்படி மாற்றணுன்ற வீடியோலாம் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதுபோக ஊசியை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன், எந்தெந்த கிளாத்துக்கு எதாவது தைக்கணும் அப்படின்றது. அதெல்லாம் போய் பாருங்கள், பார்த்துட்டு எதாவது டவுட்டுனா என்கிட்ட கேளுங்கள். இப்போ நம்ம வந்து ஊசியை மாற்றிட்டு உங்களுக்கு நான் தச்சு காட்டுறேன். ஊசியை எப்படி மாற்றணுன்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். என் ஊசியோட சைஸ் வந்து 18, இந்த எழுதியிருக்கா 18, இதுதான் இப்போ போட்டிருக்கேன். என் மிஷின் வந்து சின்ன மிஷின், உஷா கம்பெனி இது. இப்போ வாங்க ஊசி எப்படி மாட்டணுன்றதை காட்டுறேன். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ஊசியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதோட எட்ஜை வந்து நீங்கள் இப்படி தொட்டு பாருங்கள். தொட்டு பார்க்குறப்போ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். அந்த ஷார்ப்னஸையும் நல்லா உத்து பாருங்கள், தெரியுதா? இன்னொன்று,
இங்கே வந்து ஒரு சைடு வந்து பட்டையாக இருக்கும், ஒரு சைடு வந்து உருட்டையாக இருக்கும். இந்த பட்டையாக இருக்கிறத வச்சு நம்ம கரெக்டாக இப்படி வச்சு மாட்டணும். இப்போ உங்களுக்கு நான் ஊசியை வந்து மாற்றி காட்டுறேன். இப்போது ஊசியை வந்து நம்ம இந்த நூலை ஃபஸ்ட்டு ஃபுட் ப்ரெஷரை தூக்கி விட்டுட்டு நூலை கலட்டிலாம் விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த நால்வு இருக்கா பாருங்கள், சைடில் சின்னதாக ஒரு நால்வு இருக்கும். இல்லை இதை வந்து நம்ம டெஸ்டர் வச்சு கழட்டிக்கலாம். நம்ம சைடு நம்ம பக்கம் நம்ம எப்படி உட்காந்துருக்கோமோ அந்த சைடு கழட்டிக்கோங்க, அப்போ தான் கலரும். வந்து கழட்டியாச்சு, கலட்டுறப்போ நால்வு தனியாக வந்துருச்சு, ஊசி இந்த இருக்கு. இப்போ இந்த ஊசியை பாருங்கள், ஊசியோட எட்ஜில் வந்து ஷார்ப்னஸ்ஸே இல்லை, ஷார்ப்னஸ்ஸே இல்லை, ஒரு மாதிரி இருக்குது, கையில் லைட்டாக கிழிக்கிற மாதிரி இருக்குது. இப்போது ஊசி வந்து ஃபஸ்ட் நம்ம மாற்றிக்கலாம். இந்த சப்பையாக இருக்கும் இல்லையா, இதை கரெக்டாக வச்சுக்கலாம். நல்லா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மாட்டியாச்சு. மாட்டிட்டு அந்த சப்பையாக இருக்கிறத கரெக்டாக அதில் வச்சு ஃபுல்லாக மேலே ஏற்றிடுங்க. மேலே ஏற்றி கையாலே லாக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கையாலே லாக் பண்ணிவிட்டு ஊசியை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே இறக்கி பாருங்கள். மெதுவாக இறக்கி பாருங்கள், நல்லா இறங்குதான்னு பார்த்துட்டு. ஊசி வந்து லைட்டாக திரும்பி இருக்கு, பட் உள்ளே கரெக்டாக இருக்குது, பட் லைட்டாக வந்து சப்பையாக இருக்கிறது உள்ளே செட் ஆகலை. அந்த சப்பையாக இருக்கிறத கரெக்டாக அதில் வச்சு மாட்டுங்க. மாட்டினா மட்டுமே அது கரெக்டாக இருக்கும். மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த நூல் கோக்குறது வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் நூல் கோக்குறது இடம் அந்த ஹோலை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நூல் ஹோல் மாட்டுறது வேறு சைடு இருந்தால் நீங்கள் ஊசி மேலே வந்து சப்பையாக இருக்கிறத கரெக்டாக மாட்டலை, அந்த ஒரு இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நல்லா உள்ளே போகுது. இப்போ வந்து நம்ம லாக் ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்க்ரூ வந்து லூஸாக மாட்டினீங்கன்னா ஊசி உடைய சான்ஸ் இருக்குது. அவ்வளோதான், இப்போ மாட்டியாச்சு. இப்போ நூலை நம்ம கோர்த்துக்கலாம். எப்பவும் போல் இப்போ நூலை கோர்த்தாச்சு. இப்போது ஊசி மாற்றி முடித்தாச்சு. இப்போ நம்ம சுருக்கமாக இருக்கா, இது ஃபஸ்ட்டு நம்ம தைச்சது. இப்போ இந்த சைட்லேயே உங்களுக்கு நான் தைச்சி காட்டுறேன். தெரியுதா, நம்ம தைச்சாச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு தைச்சது, எப்படி சுருக்கு சுருக்காக இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம வந்து செகண்ட் தைச்சது. ஃபஸ்ட்டு தைச்சது வந்து ஊசி வந்து ப்ராப்ளம். ஊசி இப்போ மாற்றினோடனே சரியாயிடுச்சு, கிளாத்தில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது வந்து நம்ம தடுக்கிறது எப்படிலாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸ்டோனு லேஸு அந்த மாதிரிலாம் வைக்கிறப்போ ஸ்லோவாக தைங்க. எந்தெந்த நீடில் வந்து எதுக்கு தைக்குமோ அதை அதோட வச்சு தைச்சா மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து தடுக்க முடியும். அதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.